உன் புருஷன் பேர் என்ன? பாஸ்கர் சார். அட நம்ம சாரா? நீ என்னதான் வேணா வேணான்னு கதறி எழுதானோ மன்னிச்சு விட்டுருவோன்னு மட்டும் நினைக்காத, உண்மைய சொல்ற வரைக்கும் அடி விழுந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு அடி வாங்கியும் உண்மையை சொல்லாம பொய்யா சார் சொல்லுவாங்க. சேகரம் மொபைல் உன் கையில இருக்கு, அவனை தூக்கல, அவனை பாக்கலனா நாங்க எப்படி நம்புறது? சேகரம் எங்கடா? இப்படி உண்மைய சொல்லல, தேங்காய் நார உரிக்கிற மாதிரி உரிச்சிருவேன். நீங்க உரிச்சாலும் சரி, உப்பு கண்ண போட்டாலும் சரி, எனக்கு சத்தியமா ஒண்ணும் தெரியாது சார். நீங்க அன்னைக்கு குவாரியில வச்சு அண்ணன் மேல கைய வச்ச உடனே நான் தான் சார் போய் எம்எல்ஏ கிட்ட சொன்னேன். எம்எல்ஏ உங்ககிட்ட போன் பண்ணி சொன்ன உடனே நீங்க விட்டுருப்பீங்கன்னு நினைச்சு திரும்ப அண்ணனை பாக்கிறதுக்கு குவாரிக்கே போனேன் சார். அண்ணே அண்ணே ஏ பாண்டே, அண்ணன் அங்க இல்ல சார். என்ன பண்ணுறேன் தெரியாம சரக போட்டுட்டு அங்கேயே படுத்துட்டேன் சார். காலையில எழுந்துச்சு பொண்ணுக்கு போறதுக்காக போனப்பதான் சார் அந்த செல்லை பார்த்தேன். அந்த செல்லை எடுத்து அதுல இருக்க சிம்ம கழட்டி போட்டுட்டேன், பொண்ணாட்டிட்டு போய் கொடுத்துட்டேன் சார். இதான் சார் உண்மை, நம்புங்க சார். இது உண்மை, இதை நாங்க நம்பணும். நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் இதான் சார் உண்மை. கை காலெல்லாம் நடுங்குது சார், வலிக்குது சார், முடியல சார், கலட்டி விட சொல்லுங்க சார். வெள்ளக்கார காருக்கு பின்னாடி லிங்க ஸ்டிக்கர், தியாகோட கார்ல லிங்க டாலர், சேகரனோட மொபைல் கடைசியா சுவிட்ச் ஆஃப் ஆன இடம் தியாகுக்கு சொந்தமான கிரஷர்ல, சேகரனுக்கு கடைசியா வந்த போன் கால் 1:48, போன் நம்பர் சுவிட்ச் ஆஃப். சார் எனக்கு ஒன்னு தோணுது, சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. சேகரனுடைய இடத்த வந்து எம்எல்ஏ மாப்பிள்ள பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட இடத்த மீட்கிறதுக்காக 800,000 ரூபா பணத்தோட சேகரன் போயிருக்கலாம். சேகரன் கிட்ட இனிமே இந்த இடம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி தியாக சமாளிக்க ட்ரை பண்ணிருக்கலாம். அதை கொஞ்சம் கூட ஒத்துக்கிடாம தன்னுடைய இடம் தனக்கு வேணும்னு சொல்லி விடாப்பிடியா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சேகரன். இதை சரி கட்டுறதுக்கு ஒன்னு சேகரனை கொலை பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா இங்க எதுவும் மறைச்சு வச்சிருக்க. எனக்கு தெரிஞ்சு தியாகு சேகரனை மறைச்சு வைக்க வாய்ப்பே இல்லை சார்.